ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் எம்பிஏ எம்சி அண்ட் எம்எஸ்சிசிஎஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? ஸோ அதுக்கான காலண்டர் இயர் 2022க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இதை பற்றி நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம், அந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த கேலண்டர் இயர் அட்மிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அண்ணா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கான அஃபீஷியல் வெப்சைட். அந்த அஃபீஷியல் வெப்சைட்குள்ளே வந்ததும் உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குங்க. ஸோ இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் உங்களுக்கு என்னென்ன கோர்ஸஸ்லாம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இருக்குது, அதுக்கான எக்ஸாமினேஷன்லாம் எப்படி நடக்கும், ப்ராஜெக்ட்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே கொடுத்துருப்பாங்க. இந்த நிலையே கீழே வந்து பாருங்கள். கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸும் உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கும். ஸோ இது எக்ஸாம் எப்போ நடக்குது, இது எந்த டேட்டில் நடக்குது, ஷெடியூல் வந்திருக்கா இல்லையா, யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கா, யார் யாரெல்லாம் அட்மிஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குங்க. இது நடத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக போகிறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி சென்டர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அது போக நீங்கள் வந்து உங்களுக்கான புக்லெட்டு, தென் நீங்கள் படிக்கிறதுக்கான ஸ்டடி ஃபார்ம்ஸு, தென் இ கொஸ்டின் பேங்க்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த லிங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதை நடத்தது இப்போ நாம் பார்க்க போகிறது எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் காலையே 2022 டிஸ்டன்ஸ் மோட் அப்படின்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு வெப்சைட்டுக்குள்ளே வரும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் உங்களுக்கான காலண்டருக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே அவைலபிளாக இருக்கும். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கேலண்டர் இயர் 2022க்கான அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே வந்ததும் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போது ஒரு அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனவுடனே ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவாக பார்த்தோம். இதை அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ், இதில் தான் அந்த புக்லெட் இருக்கும். இது செகண்ட் வீடியோவாக பார்த்தோம். இப்போ நான் பார்க்க போகிறது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஸ்டெப். அதுக்கு முன்னாடி இது வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்கள், எம்சிஏக்கு எப்போது அப்படின்னா 25/3/2022 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஈவினிங் 5 PM உங்களோட எல்லா அவங்க கேட்டக்கூடிய போஸ்டல் வந்து போயிருக்கணும், ஓகேங்களா? அடுத்தது என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எப்போது நடக்குது அப்படின்னா 27/3/2022 10 AM to 12 noon நடக்குதுங்க. அடுத்தது எம்பிஏ அண்ட் எம்எஸ்சிஎஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் 28/3/2022 ஈவினிங் 5 PM உங்களோட போஸ்டல் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கணும். அடுத்தது எலிஜிபிலிட்டி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, எம்பிஏக்கு என்ன, எம்சிஏக்கு என்ன, அண்ட் அது போக எம்எஸ்சிசிஎஸ்க்கு என்ன அப்படிங்கிறத இதை நம்ம முதல் ரெண்டு வீடியோவில் ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போக கீழே பாருங்கள், இங்கே ஒரு நியூ யூசர் பட்டன் இருக்குது, இங்கே ஒரு ரிஜிஸ்டர்ட் யூசர் பட்டன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பட்டன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. இங்கே போ ஸ்டெப் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாமே இருக்கும். இதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது தான் நான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனான ஸ்டெப், முதல்ல நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷன் கூகுள் க்ரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளிக் நியூ யூசர் பட்டன், நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா, அந்த நியூ யூசர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸான யுவர் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸை ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கான யூனிக் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டோன்ட் யூஸ் த சேம் பாஸ்வேர்ட் யூஸ் டு ஆக்சஸ் யுவர் இமெயில் அக்கௌண்ட் ஆர் மல்டிபிள் ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பாஸ்வேர்டானது ஆல்ரெடி உங்களோட இமெயிலுக்கு நீங்கள் கொடுத்துருக்க பாஸ்வேர்டாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய பாஸ்வேர்டாவோ இருக்கக்கூடாது. நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு பாஸ்வேர்டை கொடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா மினிமம் 6 அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 15 கேரக்டர் இருக்கணும். ஸோ அதில் அட்லீஸ்ட் ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அண்டு ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோவர் கேஸ் இருக்கணும். இதுதான் வந்து ரூல்ஸ், இப்படி தான் இருக்கணும், சரிங்களா? ஸோ இப்போது டாக்கிங் தமிழா @123 அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா டி அப்படிங்கிறது கேப்ஸில் இருக்கணும். தென் மீதி எல்லாம் ஸ்மாலில் இருக்கணும். அடுத்து தமிழால் வரக்கூடிய அந்த டி கேப்ஸில் இருக்கணும். அட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஷிஃப்ட் 2 கொடுத்தா அது வந்து அட்டு அப்படின்னு அந்த சிம்பிள் வரும் இல்லையா, அதுதான் ஸ்பெஷல் கேரக்டர். அந்த அட்டு கொடுத்து 123 அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ 123ங்கிறதுல நம்பர் வந்துடுது. இந்த மாதிரி தான் ரூல்ஸு, இப்படி தான் நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது பாஸ்வேர்டு வந்து கேஸ் சென்சிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஸ் சென்சிட்டிவ்னா அப்பர் கேஸ் லோயர் கேஸ்லாம் கலந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம பண்ணுறோம். அடுத்தது அப்லோடு த ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர். ஸோ நீங்கள் வந்து உங்களோட
ஃபோட்டோ ஒன்று, அடுத்தது உங்களோட சைன் ஒன்று, இது ரெண்டையும் அப்லோட் பண்ணும். சைன் எப்படி வரணும் அப்படின்னா, ஒரு ப்ளூ கலர் பென்னு ஒரு ஒயிட் ஷீட்டில் போட்டு அதை கேப்சர் பண்ணி அதை நீங்கள் வந்து க்ராப் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? இதோட சைஸ் 20 KB தான் இருக்கணும். உங்களோட ஃபோட்டோகிராஃபு அந்த சிக்னேச்சர் ரெண்டோட சைஸுமே 20 KB தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அடுத்தது இதை முடித்ததுக்கப்புறம் கிளிக் த ரிஜிஸ்டர் பட்டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் இப்போது ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஸ்டெப்ஸாக அவங்க சொல்லியிருக்கக்கூடியது. இப்போ நாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். இதில் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுங்கள். உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் வச்சு ரிஜிஸ்டர்டு யூசர் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து லாகின் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது அவங்க கேட்டக்கூடிய ரெக்வயர்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேவ் பட்டன் அப்படின்னு இருக்கும், அந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் சேவ் ஆகும். அடுத்தது யூ வில் பி டைரக்டட் டு எ பேமெண்ட் கேட்வே. நீங்கள் சேவ் பண்ண உடனே உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்குள்ளே வந்துடும். அந்த பேமெண்ட் கேட்வேக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய 767 ரூபீஸை நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜிஎஸ்டியும் அந்த 767லேயே சேர்ந்துருச்சு, இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை ஃபீஸை இப்போ வந்து ஆன்லைன்லேயே பே பண்ண போகிறீங்க. பேமெண்ட் கேட்வேக்குள்ளே வந்ததும் உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கான பேமெண்ட் மோட் இருக்குங்க. ஒன்று கிரெடிட் கார்டு, அப்படி இல்லைனா டெபிட் கார்டு, இன்னொன்று நெட் பேங்கிங். இந்த மூணு ஆப்ஷன் இருக்கும். இந்த மூணு ஆப்ஷனில் நீங்கள் ஏதாவது ஒன்றை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணணும். அது என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறீங்கன்னா, உங்களோட டெபிட் கார்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெபிட் கார்டோட டீட்டெயில்ஸை கொடுத்து தென் மேக் த பேமெண்ட், பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இஃப் த பேமெண்ட் கேட்வே இஸ் பிஸி இட் மே டேக் சம் டைம்ஸ். இது வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ டைம் எடுத்துருக்க வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அதுக்காக பேக் பட்டன்லாம் அமுத்திடாதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பேஜையும் ரீஃப்ரெஷ் பண்ணக்கூடாது, சரிங்களா? தென் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் யூ வில் கெட் த ஃபில்ட் அப் அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு வரும், ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் யூ ஆர் ரெக்வஸ்ட் டு வியூ த அப்ளிகேஷன் பை ப்ரெஸிங் ரிவ்யூ பட்டன். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணிக்கோங்க ஒன்ஸ். ஒருவேளை அதில் ஏதாவது டேட்டாவை நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் மாடிஃபை அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த மாடிஃபை பட்டனை கிளிக் பண்ணி மாடிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரிவ்யூ கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ப்ரெஸ் ப்ரிண்ட் பட்டன், ப்ரிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட ப்ரிண்ட் பெர்மிஷன் இல்லை அப்படின்னா இருக்காது, எல்லாம் ப்ரௌசர் சென்டர் தான் ப்ரிண்ட் எடுப்போம். நீங்கள் ப்ரிண்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அது PDF-ஆக சேவ் ஆயிரும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. தென் த ப்ரிண்டட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஷுட் பி சைன்டு அண்டு சென்ட் அலாங் வித் என்க்ளோசர் டு த ஃபாலோயிங் அட்ரஸ் ஆன் ஆர் பிஃபோர் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கிட்ட அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஒரு சைன் போட்டுக்கோங்க. அது கூட அவங்க கேட்டிருக்கக்கூடிய என்க்ளோசர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம் என்னென்னலாம் தேவைப்படும் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு. அதோட ஜெராக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்க சொல்லக்கூடிய இந்த டைரக்டர் சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 625 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்புங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீடு போஸ்ட்டில் அனுப்புங்க, அப்படி இல்லைன்னா கொரியர் பண்ணுங்கள். இன்கேஸ் த அமௌண்ட் இஸ் டெபிட்டட் ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட் அண்ட் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு வியூ த அப்ளிகேஷன் கைண்ட்லி கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒர்க்கிங் அவர்ஸில் பண்ணுங்கள், டோன்ட் ட்ரை டு மேக் த பேமெண்ட் அகைன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வேளை பேமெண்ட் பண்ணிட்டீங்க, அமௌண்ட்டு டெபிட் ஆகிடுச்சு, ஆனால் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஷோ ஆகலை அப்படிங்கிறப்போ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. காலும் ஒர்க்கிங் ஹவர்ஸில் பண்ணுங்கள் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. தென் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இன்னொரு தடவை பேமெண்ட் பண்ணாதீங்க, எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் சரி பண்ணி விடுவோம் அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்டூடெண்ட் ஷுட் அவாய்ட் மல்டிபிள் லாகின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை லாகின் பண்ணிங்கன்னா மறுபடியும் மல்டிபிள் லாகின் நீங்கள் க்ரியேட் பண்ணாதீங்க. ஒரே ஒரு யூசர் ஐடியில் ஒரே ஒரு லாகின் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், மல்டிபிள் லாகின் ஐடி பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுக்கான ஸ்டெப்ஸுங்க, ஓகேவா? இப்போது நீங்கள் இதில் இருக்கக்கூடிய நியூ யூசர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே இங்கே பாருங்கள், உங்களுக்கு அவங்களே ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத. இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்.
இதில் வந்து உங்களோட நேமு, அடுத்தது உங்களோட இனிஷியல், அடுத்தது உங்களோட டேட்டா ஆஃப் பர்த்து, தென் மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டை இங்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுக்கணும். ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, உங்களோட ஃபோட்டோவை இங்கே 20 GB தான் இருக்கணும். சைஸும் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இது வந்து 190x210 அப்படிங்கிறதுல ஜேபிஜி அப்படின்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அந்த அடுத்து சிக்னேச்சர்னு கேட்டிருக்காங்க, அதுவும் 20 GB இருக்கணும், 150x60p இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தென் கேப்சர் கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்கிற இந்த கேப்சாவை நீங்கள் ஃபில் பண்ணி ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம அதையுமே பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணதும் ரிஜிஸ்டர்டு யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் யூசர் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கான இமெயில் அட்ரஸ் அண்ட் யூசர் ஐடி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட யூசர் ஐடியை கொடுக்கணும். மேக்ஸிமம் இமெயில் ஐடியை தான் எல்லோரும் யூசர் ஐடியை கொடுப்போம். அடுத்தது பாஸ்வேர்டு, நீங்கள் என்ன பாஸ்வேர்டு இப்போ க்ரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் வந்து லாகின் அப்படின்னு லாகின் ஆயிடும். சரிங்களா, அது கூடவே இந்த பக்கம் பாருங்கள், லெஃப்டில் உங்களுக்கு கேண்டிடேட்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி இது வெளியே கொடுத்துருக்காங்க. தென் ஆன்லைன் ரிஜிஸ்டர் சிஸ்டம் இதையும் நம்ம சொல்லிட்டோம், அதுவும் வெளியே இருக்குது. தென் யூ மஸ்ட் ஹேவ் PDF ரீடர் இன் யூர் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே PDF ரீடர் இப்போலாம் இன்பில்டாகவே இருக்குது. தென் இஃப் நாட் அவைலபிள் PDF ரீடர் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேலை இல்லை அப்படின்னா இது கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போலாம் PDF ரீடர் வந்து எல்லாத்துக்குமே இருக்குங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதெல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஸோ இதுதான் இந்த பேஜில் இருக்கும். இதை நீங்கள் லாகின் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே டிஸ்பிளே ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அது கூட அவங்க கேட்டக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் கொரியர் அனுப்பணும். இவ்வளோதாங்க ப்ரொசீஜர், ரொம்பவே சிம்பிளான ப்ரொசீஜர். சரிங்களா, ஸோ இதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அட்மிஷனுக்கு டைரெக்டாக கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்ததுன்னா எம்சிஏவை என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதாங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா அதுலேயே நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கே கால் பண்ணி கேளுங்க, அவங்களே தெளிவாக சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.